ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் யாரையும் திட்டியோ இழிவுபடுத்தியோ எந்த ஒரு மத அடையாளத்தையோ அழைக்கிற மாதிரியோ எந்த ஒரு தனிநபர் தாக்குதலோ பண்ண மாட்டோம். அப்படி ஒரு சேனல், அப்படி விஷயத்தை நம்ம சேனல் ஆதரிக்கும் ஆதரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். என்ன விஷயம்னா, இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை வந்து உங்களோட பகிர்ந்துதான் இருக்கேன். இந்த சம்பவத்தை பற்றி பேசி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சுங்க. என் வாழ்க்கை சம்பவம் இது ஒரு முக்கியமான சம்பவம் இப்போ அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த விஷயத்தை பேசலான்ட்ருக்கேன். என்னென்னா, நான் ஒரு இப்போது எனக்கு வயது வந்து கிட்டத்தட்ட 40 வயது மேலே ஆகிட்டேங்க. இது வருடங்கள் முன்னே நடந்த ஒரு கலை. ஒரு வேதியியல் ஆசிரியர், நான் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவன். அந்த மாணவன் வந்து என்னோடய வேதனை கதை தான் பற்றி பேச போகிறீங்க. என்னென்னா, நான் இந்த என்னோடய வேதியியல் ஆசிரியர் சிரஞ்சீவி சம்மந்தப்பட்ட ஒரு மூலிகையை வந்து பேராக கொண்ட ஒரு வாத்தியாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முருகப்பெருமானுடைய முதல் இரண்டு நபர் பேரும் இந்த சிரஞ்சீவி சம்மந்தப்பட்ட மூலிகையும் சம்மந்தப்பட்ட ஒரு வேதியியல் ஆசிரியர். இந்த வேதியியல் ஆசிரியர் வந்து ஏன்னா ஒரு பாரபட்சமான முறையில் என்ன விஷயம் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் வேதியியல் துறை மாணவன், வேதியியல் மற்றும் கணிப்பு துறை மாணவன். அந்த வேதியியல் ஆசிரியர் இந்த முருகப்பெருமானுடைய முதல் எழுத்து, முதல் அதாவது சிறு பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குமரனுக்கு, முருகப்பெருமானுக்கு அந்த குமரன் என்ற பேர் வரும், அதனுடைய முதல் எழுத்தும் சிரஞ்சீவி சம்பந்தப்பட்ட ஒரு மூலிகை. அந்த மூலிகையை இரண்டு பேரையும் சேர்த்தா அவருடைய பேர் வரும். அந்த ஆசிரியர் வந்து என்ன ஓரவஞ்சனமாக பார்ப்பார். இது என்னென்னா, அவருடைய இது அவருடைய பழக்க வழக்கங்களில் ஒன்றா இருந்துச்சு. என்ன விஷயம்னு சொல்லிடுறேன், அவர் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அவருடைய பழப்பே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் சில சலுகைகள் காப்பார், மற்ற மாணவரை பற்றி அவரோட கவலை கிடையாது. இதனையும் குறிப்பிட்டால், அந்த ஆசிரியர்கிட்ட படிக்கக்கூடிய அதாவது தனி வகுப்பும்பாங்க, டியூஷன்பாங்க, அந்த தனி வகுப்பை குடிக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் அவர் கைக்குள்ளே இருப்பாங்க. அவரை தான் பள்ளியிலையும் அவர் நடத்துகிற விதம் இருக்கும். சரி, இதுதான் அப்படி இருக்குன்னா, செய்முறை தேர்வுன்னு ஒன்று வந்துச்சு. அந்த செய்முறை தேர்வில் இன்டர்னல் மார்க்கும்பாங்க, அதாவது தன் மதிப்பீடு சான்றும்பாங்க. தன் மதிப்பீடு சான்று பார்த்திங்கன்னா 20 பணிப்பெண், அது எல்லா பாடத்திற்கும் தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேதியியல், இயற்பியல், கணிதம் மற்றும் கணிப்பொறி சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு அனைத்துக்கும் அந்த இது வந்து பொருத்தம், அந்த இன்டர்னல் மார்க், அதாவது தன் மதிப்பீடு சான்று. அந்த ஆசிரியர்கிட்ட அந்த மாணவன் என்ன பண்ணியிருக்காங்க அவருடைய மதிப்பு சான்று கொடுப்பார். இது இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சில அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பார், அந்த அசைன்மெண்ட்ஸுக்கு ஒழுங்காக பண்ணியிருப்பாங்க. இப்போ பண்ணுறாங்களோ பண்ணலையோ, இப்போ அரசாங்கம் போத்த உத்தரவுப்படி தன் மதிப்பீடு சான்றில் ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் போடணும் அப்படிங்கிற ஜூவை கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைபட்ச மதிப்பெண் பார்த்திங்கன்னா 17 அண்ட் மற்றும் அதற்கு மேற்பட்ட 17 கீழே குறையக்கூடாது தன் மதிப்பீடு சான்று அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோவை போட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை. அது வந்து ஒரு கதை 10 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த வேதியியல் சம்மந்தப்பட்ட ஆசிரியர் என்ன பண்ணார்னா, எனக்கு தன் மதிப்பீடு சான்றில் எத்தனை மதிப்பெண் போட்டாருன்னா 8 மதிப்பெண். அதுமாதிரி என்னால் பேச முடியலங்க. ஏன்னா வேதி மதிப்பு, அதாவது மதிப்பெண் தேர்வுத்தினர் பண்ணுவாங்க. தேர்வில் பண்ணக்கூடிய செய்முறை தேர்வு பண்ணும்போது
மதிப்பீடு தேர்வுன்னு சொல்லி வெளி மதிப்பீடு தேர்வும்பாங்க. அந்த வெளி மதிப்புன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து அதை வந்து அவருடைய மாணவர்களை வந்து கவர்ந்து அவருடைய இதெல்லாம் வந்து எடுத்து அப்புறமா தான் போடுவார். அவள் கொடுத்த மார்க் யாருன்னே தெரியாத ஒரு மதிப்பெண் பெற்ற ஒரு பெண் ஆசிரியர் கொடுத்த ஒரு மதிப்பெண் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 28 மதிப்பெண். ஸோ இவர் போட்ட 8 மதிப்பெண் சேர்த்தா எத்தனை மார்க் மதிப்பெண் வரும்னா மொத்தமாக என்னுடைய செய்முறை தேர்வில் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 35 மார்க் மேலே வாங்கினா பாஸு, கரெக்டாக 36 மார்க். ஸோ ப்ராக்டிக்கலில் பாஸ் ஆகிடுச்சேன். ஆனால் 50 மதிப்பெண் போடுறதுனால அந்த மதிப்பெண்ணில் ஒரு 46-47 மதிப்பெண் போட்டிருந்தாங்கன்னா மாடலில் பாஸ் பண்ணியிருப்பேன். வெறும் 4 மதிப்பெண்ணில் எனக்கு வேதியியல் பாடம் போணுச்சு. இப்போ இருக்கக்கூடிய முறையில் பார்த்திங்கன்னா 35 மதிப்பெண் எடுத்தால் தகுதி. ஆனால் அப்போ இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா 200-70 மதிப்பெண் எடுக்கணும். 70 மதிப்பெண் எடுக்கக்கூடிய திறமையில் அந்த ஒன்பாடு நினைத்த ஒன்பாடு வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் செட் பண்ணது. ஆனால் என் ஒன்பாடு அதாவது ஒரு மதிப்பெண் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா எல்லாமே தேதி வரைஞ்சட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் திறனத்தை கேட்டுறாங்கல்ல அந்தமாரி ஒரு சில கிடைகள் அதை கேட்டுறாங்க. அந்த மதிப்பெண்களுக்கு அவர் எதையுமே பண்ணலை பசங்களுக்கு. ரெண்டாவது டியூஷன் படிக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர்களுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. நானும் அந்த மதிப்பெண், நானும் அந்த ஆசிரியர்கிட்ட தனி வகுப்பு போனக்கூடிய ஆள் தான். ஆனால் அந்த ஆசிரியருடைய பண்பு சொல்லியிருந்தேன், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் யார் வேணால் தூக்கி வச்சு பேசலாம், நல்லா படிக்காத மதிப்பெண் படிக்காத மாணவன் வந்து ஒரு மற்ற பசங்களுக்கு முன்னாடி ஓட்டினா எந்த பிரச்சனையும் கிடையாது, பொண்ணுங்களுக்கு முன்னாடி ஓட்டினா பிரச்சனை வரும். அது வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்திங்கன்னா 6-8 வகுப்பு தாண்டிட்டாலே பிரச்சனைகள் ஆரம்பி 4வது படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் ஓட்டினாலே சில மாணவர்கள் அதுவும் இப்போ குறிப்பிட்ட இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த 1வது எல்கேஜி மனநிலை வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இந்த ஆண் பெண் பாகுபாடு அந்த ஆண் கும்பட பிள்ளைங்களை முன்னாடி வச்சு அவமானப்படுத்தினா ஆண்களுக்கு ஒரு சில கோபங்கள் தாபங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் என் ஒரே வயதுக்குரிய பெண்கள் அதாவது எல்லா அவங்களும் வந்து ஒரு 12வது வகுப்பு எழுதக்கூடிய ஒரு ஆட்கள் பெண்கள் மற்றும் ஆண்கள் 2 நபரையும் வச்சு அந்த ஆசிரியர் அந்த மாணவனை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தி அவனையே இந்த தனி வகுப்புலேருந்து போகிறது மாதிரி பண்ணிடுவாருங்க அவருடைய நிலைப்பாடு. இவர் பண்ணக்கூடிய தவறுகள் இந்த ஏழை அதாவது ஒரு நடுத்தரப்பட்ட சமுதாயத்தினுடைய நடுத்தரப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வரக்கூடிய மாணவனுடைய கல்வி இன்னைக்கு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த மதிப்பெண் போகாமல் இருந்ததுனால எனக்கு அடுத்த லெவலுக்கு அதாவது அடுத்த பாஸ் பண்ணணும். ஏன்னா என்னுடைய தகப்பனார்கிட்ட எந்த சொன்னதுன்னா படிச்சுட்டுன்னா நீ எப்படியாவது உனக்கு வந்து இந்த வேதி பொடியை சம்மந்தப்பட்ட துறை எதையாவது எடுத்து கொடுத்துருவோம்ப்பா, எப்படியாவது உன்னை எடுத்து விட்டுருவோம்ப்பா, இதுதான்ப்பா எங்களுடைய ஆசைன்னு சொல்லி எனக்கு பெற்றோர் என் தகப்பனார் சொன்ன விஷயம். இந்த விஷயத்தினால அதில் பிடிச்சி அதுக்கடுத்து அந்த இன்ஜினியர் கனவு கேள்விக்குறியாக போச்சு. ஸோ இதுதான் அந்த ஆசிரியர் பண்ணக்கூடிய ஒரு இப்போ அந்த ஆசிரியர் ஒரு நிர்வாகத்தை அதாவது ஒரு பள்ளியினுடைய நிர்வாகத்தை நடத்துகிற அளவுக்கு இருக்கார். ஆனால் அங்கே ஒரு அவருக்கு தகுந்த ஒரு அரசியல் பண்ணிட்டு வந்திருக்கிறதாகவும் அந்த ஆசிரியர் வந்து கொங்கு பகுதியில் சரி செட்டிநாடு பகுதியில் வரக்கூடிய ஒரு பகுதி அது செட்டிநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சேனை தலைவரும்பாங்க சேனை தலைவர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பள்ளி இயங்குது. அந்த பள்ளியினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா சாங்கிற பேர் தொடங்கும். அதற்கு அடுத்ததான் முடிகிற பேர் பார்த்திங்கன்னா இல்லுங்கிற முடிவில் முடியும். இந்த இடைப்பட்ட முறையில் வந்து ஒரு 5 எழுத்து இருக்கும் சா சா இல் இடையில் ஒரு 3 எழுத்து இருக்குது. அந்த 3 எழுத்து
இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் போயிட்டுருக்கு. இந்த நிறுவனம் வந்து பட்டுக்கோட்டையில் ஒரு கௌரவமிக்க ஒரு கண்ணியமிக்க பள்ளி, தனியார் பள்ளின்னு சொல்லலாம். இவங்க வந்து தனியார் பள்ளி பட்டுக்கோட்டையை மட்டும் இல்லை, தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மட்டும் இல்லை, திருவாரூர் மாவட்டம் மன்னாருடையிலையும் அவங்களுடைய கிளை பகுதி, அதாவது முண்டாசு கவிஞன் பெயர் கொண்ட ஒரு பள்ளிக்கு அந்த பள்ளியினுடைய துணை பகுதியாக இந்த இது சேர்ந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டு தரப்பு. மூன்றாவது தரப்பு பார்த்திங்கன்னா இந்த சேனை தலைவர்கள்ம்பாங்க, அதாவது செட்டிநாடு பகுதி. செட்டிநாடு பகுதியில் இந்த பள்ளி மூன்றாவதாக செயல்பட்டு அங்கே தான் மிகப்பெரிய அரசியல் போயிட்டுருக்கு. சரி, இந்த ஆசிரியர் தகுதி நல்லவரா? அது மட்டும் இல்லை, இந்த ஆசிரியர் பண்ணக்கூடிய ஒரு சில தகவல் என்னென்னா, ஒரு மாணவன் அவர் வந்து இப்போ மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமிக்க ஆளாக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து ஒரு சராசரி மாணவனாக தான் இருந்தார். அவரை அவருடைய அந்த பையனுடைய அந்த மருத்துவனுடைய அப்பா விற்பனை மெடிக்கல் லைன் மருத்துவத்துறையில் மருத்துவம் சார்ந்த ஒரு ஒரு க ஒரு மருந்து மருத்துவம் சார்ந்த ஒரு கடையை வச்சு நடத்தக்கூடிய ஆள். அந்த அவர் வந்து அவருடைய ஆக்டோபஸ் கரங்களை இவர் மேலே ஏற்றி, இவர் வந்து இந்தமாரி ஆசிரியர் இந்தமாரி ஆட்கள் வேணாம்னு சொல்லி சில ஆட்களை ஒதுக்கினதாகவும், அவருடைய தூண்டுதலில் தான் இவர் பண்ணதாக ஒரு சில சகவர்கள் கலைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர் வந்து அப்போ வந்து அவங்களோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டு தலைவராக இருந்தவர் அந்த பகுதி பள்ளியில், அவருடைய தலைமையில் தான் இந்த ஒரு நெட்வொர்க் டீம் ஒரு 6 பேர் கொண்ட குழு, ஒரு வேதியாசிரியர், 2 இயற்பியல் ஆசிரியர், 3 2 கணித ஆசிரியரும் சேர்ந்து ஒரு அதனுடைய தலைவராக இவர் இருந்ததாகவும், துணை தலைவராக இருந்தக்கூடிய இயற்பியல் ஆசிரியருக்கும் இவருக்கும் ஒரு வாங்கல் வந்ததாகவும், அதற்கு முன்னாடியே ஒரு சில முட்டாள் மனசர்கள் இருந்தது. நேரும் வந்து இந்த பிரச்சனையை வெடித்ததுக்கப்புறமா தேர்வுத்துறையில் வந்து அந்த இயற்பியல் ஆசிரியர் விடுதலாகவும், 7 பேர் 8 பேர் கொண்டு திரும்பி வந்து 7 பேர் கொண்ட அமைப்பாக மாறினதாகவும், அந்த 7 பேர் கொண்ட அமைப்பு இந்த ஸ்தம்பப்பட்ட ஒரு மருத்துவருக்கு மாணவரை வந்து கையில் வச்சு அவருக்கு எல்லா விதமான உதவிகளும் பண்ணி அவரை வந்து ஒரு பேருக்கு அந்த பப்ளிக், அதாவது இந்த தேர்வுத்துறை 12ஆம் வகுப்பு வரக்கூடிய ஒரு மாணவனுடைய என்னென்ன செய்வாங்களோ அந்த தேர்வில் மட்டும் பேருக்கு உட்கார வச்சு, அதனுடைய நகல் பகுதியை வந்து வீட்டில் கொண்டு வச்சு, அது நம்பர் பேர் வந்து நம்பர் பேராக போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கேள்விகள் தான் இருக்கும் பார்க்கலாம். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே யாரும் திருப்பி பறிக்க போனால் புக்லெட்டாக இருக்கக்கூடியது, புக்லெட்டாக போட்டு ஒரு த்ரெட்டு போட்டு நூல் போட்டு கட்டியிருப்பாங்க, அந்த இதில் யாரும் பிடிச்சு படிக்க போடக்கூடிய நிலைமையில இல்லை. அது இலிவேலேஷன் தன் மறு மதிப்பீடு பண்ணால் மட்டும்தான் அந்த சம்மந்தப்பட்ட துறை வந்து அந்த மதிப்பு பேரை வந்து பத்திரம் இருந்தாலும் குறிப்பிட பேப்பரை வந்து எடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. அது குறிப்பிட ஒரு 10 வருடங்களுக்கு மட்டும்தான் பேப்பரை வருது. அது இப்போ நம்ம 5 வருடங்களுக்கு மட்டும்தான், அப்போ வந்து 10 வருடங்கள் இருந்துச்சு, இப்போ 20 வருடங்களுக்கு அந்த பேப்பரை யாரும் காமிக்க மாட்டாங்க. தேர்வுத்துறையில் பள்ளி கல்வித்துறை தேர்வுத்துறையில் அப்போ வந்து பள்ளி கல்வி உயர்கல்வி இன்னும் கலந்திருந்த ஒரு தகுதி, அதற்காக பள்ளி கல்வி உயர்கின்னு பிரிஞ்சிச்சு. இப்போ பள்ளி கல்வியில் முன்னாடி பள்ளிக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையான கல்வித்துறையாக இருந்தக்கூடிய நிலைமையில் இதனுடைய ஆக்டோபஸ் கரத்தை உபயோகப்படுத்தி அந்த சம்மந்தப்பட்ட ஒரு மாணவன், அவருடைய பேர் வந்து சொல்கிறேன், அவருடைய பேர் வந்து நாள் ஆரம்பிக்கும் அவரை தான் என்ன சொல்ல முடியும், நாங்கிற பேர் கொண்ட ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர்கிட்ட இந்த ஆசிரியர் வந்து நீ வந்து படிக்கக்கூடிய பையன்பா, நான் மற்ற நான் பார்த்துக்கிறேன், ஜஸ்ட்டு சும்மா போய் உட்காந்து எழுதிட்டு வா, அதாவது ஜஸ்ட்னா சும்மா போய் உள்ளே உட்காந்து தேர்வு எழுதிட்டு வா, மற்ற நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தேர்வுத்துறையில் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்போ நடந்தது மொத்தமாக எடுத்து வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் நடந்தக்கூடிய பேப்பரை வந்து எடுத்து கட்டு போட்டு, அதுக்கப்புறம் மேனுவலாக போடக்கூடிய ஜிப் போட்டு போட்டு நடத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஓ சம்மந்தப்பட்ட டிஓ ஆஃபீஸ்வாங்க, டிஓ ஆஃபீஸில் வந்து கொண்டு சமல் பண்ணுவாங்க. அந்த டிஓ வந்து கல்வித்துறை டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்ம்பாங்க, இப்போ வந்து அவர் வந்து சிஇஓன்னு மாறியிருக்கு, அதாவது வட்டார வளமையும் மாறியிருக்கு. இப்போ அது வந்து தலைமை கண், அதாவது அந்த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ம்பாங்க, அதாவது ஒரு
அந்த துறையினுடைய அந்த மாவட்டத்தினுடைய தலைமை கல்வி அதிகாரி மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தெரிவுத்துறைக்கு போய் அதுலேருந்து தான் பேப்பர் வந்து பக்கத்தில் மாவட்டங்களுக்கு போகும். ஆனால் இப்போ நிலமை விட அங்கங்கே பக்கத்தில் இடத்துக்கு போய் அந்த நிலைக்கு திருத்தி பேப்பர் அமைக்கும் போது சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து பேப்பர் வந்து அப்போ எப்போ திருத்தி பக்கத்து மாநிலத்து மாவட்டத்தில் சார்ந்தபடியே அனுப்பி பக்கத்தில் இருக்க இந்த வட்டாரத்துலேருந்து வட்டார ஒரு கல்வி மாவட்டத்தில் வட்டார கல்வி வட்டம் வாங்க அந்த மாவட்டத்துலேருந்து அடுத்த கல்வி மாவட்டத்தை அனுப்பி இப்போ பேப்பர் திருத்தி ரெடியை பண்ணி வச்சுருக்காங்க. மாணவன் வந்து 15 நாள் 20 நாள் எழுதுறாங்கன்னா அதை அந்த 20 நாள் எழுதக்கூடிய இதை வந்து எழுதி ஒரு அந்த ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி கரெக்டாக வச்சிடறாங்க. ஆனால் அப்போ வந்து என்னென்னா முடிஞ்சு அதுலேருந்து ஒரு 10 நாள் திருத்தி அதுக்கப்புறமா ரிசல்ட் போடுவாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஆள் வந்து உள்ள உட்காந்து வச்சு அங்கே அதாவது சம்மந்தப்பட்ட மாணவனை 2வது முறையாக இரவு நேரத்தில் வர வச்சு, ஏன்னா அங்கே அந்த பள்ளியில் வந்து இதுவரையும் இரவு காவலர் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த பள்ளி வந்து ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 1924 ஆனால் 2024 வரப்போகுது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு அங்கே இரவு நேர பள்ளி காவலர் கிடையாது. பகல் நேரத்தில் காவலர் பார்த்திங்கன்னா ஏதோ பேருக்கு தான் போட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து இந்த ஆள் சம்மந்தப்பட்ட ஆளும் அந்த சம்மந்தப்பட்ட தெருவுத்துறை கட்டக்கூடிய அந்த முருக சம்மந்தப்பட்ட குறை ஒரு 3 முதல் 3.5 அதாவது சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் அந்த பெருக்கூடிய முதல் நிலநிலவரம் சிரஞ்சீவி சம்மந்தப்பட்ட ஒரு மூலிகைக்கு அந்த பேரையும் சேர்த்தா அவருடைய பேர் வரும். அந்த ஆளுடைய அக்டோபர் கரங்காரை வேலை பார்த்து அங்கேயே வச்சு நைட்டில் எடுத்து கொடுத்து தேர்வு பார்த்திங்கன்னா அந்த மாணவன் வந்து கடித்தா பார்த்திங்கன்னா இயற்பியல் வேதியியல் 85% அக்டோபஸ் கரங்கள் வேறப்பட்டிருக்கு. 125% இயற்பியலுக்கும் 62% கணிதத்துக்கும் 73% உயிரியல் சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த 4 பேப்பரையும் உட்கார வச்சு இதே 10:01 இரவு நேரத்தில் 10:30 11 மணிக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ 10:30 11 மணிக்கு வரைச்சி 11:01 2:03 விடியற் காலை 4 அப்போ 10:30 மேலே போனோடனே அங்கே போனோடனே 10:30 வந்து 2:30 வந்து எழுதிட்டு போயிடுவார். சம்மந்தப்பட்ட ஒரு மாணவன் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு சில விட்டுமாங்க அதாவது குறிப்பு அந்த அதை வந்து எடுத்து கொடுத்து இதை எழுதுப்பான்னு சொல்லி கட்டுப்பாட்டுத்துறை பண்ணி இன்றைக்கி அந்த மாணவன் அதற்கப்புறம் டான்செட்டு போய் டான்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு வந்து ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ டான்செட் எடுத்து முன்னே பாஸ் பண்ணாலே போவோம் தேர்ச்சி போட்டாலே போவோம் இந்த மாதிரி எடுத்து கூப்பிட்டு இந்த மாதிரி மருத்துவத்துறை எடுத்துக்கிறதுன்னு தலைமை அதோடைய முட்டல் முரசிக்கிட்ட 20-22 வருடங்கள் மேலாக அந்த பிரச்சனையை போய் இப்போ சமீபத்தில் 2019 அந்த மாணவனுடைய வேலை வாங்கினது தான் கல்யாணம் பண்ணாங்க 2012. அதற்கப்புறமா 7 வருடங்கள் பிரச்சனை போய் பெரிய அளவில் வெடித்ததுக்கப்புறமா இவர் வந்து 2018-19 கல்வி நிதியாண்டில் இவருடைய அந்த கல்வி சேர்த்தக்குறி சேர்ந்து வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாமனார்கிட்ட இதுவரையும் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு வரதட்சணை மாதிரி வாங்கி கொடுத்து 3 லட்சம் கேட்டு அதை நான் கொடுக்க முடியாதுனால ஒரு 2 லட்சம் வாங்கி கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருக்காரு. இப்போ அந்த மாணவன் பட்டுக்கோட்டை நகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமிக்க ஒரு மருத்துவராக ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட படிப்பில் ஒரு மாணவனாக உட்காந்து ஒரு மருத்துவராக உட்காந்துருக்காரு. இது நான் எங்கே போய் சொல்கிறேன்னு தெரியல. அதற்கப்புறமா எம்எஸ் ஆர்த்தோ படிக்க எம்பிபிஎஸ் அதாவது மருத்துவ படிப்புக்கு அப்புறம் எம்எஸ் ஆர்த்தோ படிக்கக்கூடிய என்னென்னா அதில் வந்து அதுலேயும் சில ஜட்ஜு அந்த ஜட்ஜு அதாவது 2014 போட்டு 2015 போய் 3 வருடங்கள் படித்து முடித்து திருப்பி அந்த படிக்கக்கூடிய 1998 பிரச்சனையை 2018 மிச்சம் இருக்கக்கூடிய செலவெல்லாம் தூக்கி போட்டு அவருடைய கணக்கம் முடித்ததாகவும் அதற்குன்னு தன் பையனுக்கு எம்எஸ் ஆர்த்தோங்க படிப்பை கொண்டு வந்து வச்சதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் தகவல் நான் வந்து போகிற பேசுகிறேன். கல்வித்துறையில் ஒரு ஆள் அந்த ஆள் இப்போ வந்து உயிரோடு இல்லை. என்ன காரணம்னா கொரோனா சம்மந்தப்பட்ட ஒரு நோயில் கொரோனா நோயில்
அந்த சம்மந்தப்பட்ட ஆள் இறந்துட்டார். ஸோ அதனால் இந்த இதை வந்து விளக்கம் மூட்டிட்டாங்க. அந்த விளக்கு வழியும் போணுச்சு இந்த பிரச்சனை 2019-20 மூட்டி மூடிட்டாங்க நம்ம தனிப்பட்ட அரசாங்கம். ஆனால் இப்படியும் ஆட்கள் இருக்காங்க. இந்த ஆசிரியர் பண்ணக்கூடிய தவறுகள் இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குரிய நின்றுருக்கு. இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரு இது. யாரையுமே சொல்கிறேன், எந்த ஒரு ஆசிரியரும் நீங்கள் ஆசிரியர் துறையில் ஆசிரியராக பாருங்க, மாணவரை வந்து எப்படிலாம் கேவலப்படுத்தி வெளியே அனுப்பணும்னா அவனுக்கு இது ஆடு கிடையாது. இதுதான் நான் சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுடைய மாணவர்களை வழிகாட்டி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து உங்களுடைய பாதைகளை நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பாதைகளில் நீங்கள் எந்த அளவுக்கு மாணவரை திறம்பட வழிநடத்துறீங்க அப்போ கூடிய மாணவர் தான் வணங்கால் சமுதாயத்துக்கு போவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் ரவுடி கலாச்சாரங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆசிரியர்கள் கரையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிக்கிறாங்க.